பால் பணியாரம் செய்யறதுக்கு வேண்டிய பொருள்கள். இப்போ பால் பணியாரம் செய்ய வேண்டிய பொருள்களை கண்டுபிடிக்கணும். தேங்காய் பால், தேங்காய் பால் எடுக்க தேங்காய், இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பச்சை அரிசி, ஒரு டம்ளர் பூந்தரிசி, ஒரு டம்ளர் சீனி, ஏலக்காய், ஒரு டம்ளர் பச்சை அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். அதே மாதிரி உளுந்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். நீ அரைக்கணும். தேங்காய் பால் எடுக்க மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். தேங்காய் பால் ரெடி. தேங்காய் பால் அரைச்சாச்சு. தேங்காய் பால் பணியாரத்துக்கு உளுந்து போட்டு அரைக்கணும். உளுந்து அரைக்க போறேன். உளுந்து அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சுக்கிறணும். தண்ணி கொஞ்சம் மாத்தி விடணும். உளுந்து இல்லாமல் கொஞ்சம் கூட உளுந்து இல்லாமல் நல்லா அரைச்சிடணும். இல்லைன்னா
பால் பணியாரத்தோட இலை தெரிக்கும் எண்ணெயில் உடையில ரைட்டு. அடுத்து அரிசியை போட்டு அரைக்க வேணும். பச்சரிசி பச்சரிசி போட்டு அரைக்கணும். கொஞ்சோட்டு கல் உப்பு அரிசியில் போட்டு அரைக்கணும். நைஸாக இருக்கும். அரிசி மாவு அரைச்சாச்சு. அரைச்ச அரிசி மாவை உளுந்த மாவோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. உளுந்த மாவும் அரிசி மாவும் அரைச்சி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பால் கொழுக்கட்டையா பால் பணியார செய்ய செய்யணும். உளுந்தையும் அரிசி மாவையும் சேர்த்தாச்சு. ரெண்டையும் ஒன்றா போட்டு கலக்கிடணும். உளுந்த மாவும் அரிசி மாவும் அரைச்ச மாவை நல்லா பிணையணும். தேங்காய் பால் அரைச்ச பாலில் சீனி கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏலக்காய் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். அப்புறம் மாவு எண்ணெயில் பொரிச்சு பொரிச்சு அதில் போட வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பால் பணியாரம் பொரிச்சு எடுத்துக்கிறோம். எண்ணெயில் போட்டு பொரித்ததை தேங்காய் பாலில் போட்டு ஊற வைக்கணும். எண்ணெயில் பொரித்து தேங்காய் பாலில் போட்டாச்சு. பால் பணியாரம் ரெடி. சாப்பிட்டுக்கலாம்.